بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين على آله وأصحابه أجمعين، ما بعد. கடைசியாக தஃப்சீருடைய பாடத்தில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமுடைய பிஸ்மில்லாஹ் வரையும் பார்த்தோம். அல்லாஹுடைய திருநாமம் என்னென்று சொல்லி, அதுக்கு பிறகு ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் அளவற்றாளன் நிகரற்ற அன்புடையோன். இந்த ரஹ்மான் என்ற ரஹீம் ரெண்டு பேர்களும் ரஹ்மா என்ற இரக்கம் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அது முபாலகா, முபாலகண்டா எல்லை இல்லாதளவு, மிக அதிகமாக என்ற அர்த்தத்தில் உள்ளது. ரஹ்மான் என்று சொல்வது ரஹீமை விட அதிக இரக்கமுள்ளவன் என்று அறிவித்து கொடுக்கும். சிலருடைய கருத்துப்படி ரஹ்மான் என்று சொல்லியிருக்கிறதே, அது ரஹ்மா என்று சொல்லியிருந்து வரல, அது ஒரு ஜாமிதான, அதுவே தனியொரு பெயர் சொல்தான் என்றும் கருத்தொன்று இருக்குது. இருந்தாலும் சரியான கருத்துப்படி அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூட சொல்கிறாங்க, ஹதீஸ் குதுஸில் வந்திருக்கிறது, அல்லாஹு தாலாவே சொல்கிறான், அன ரஹ்மான், நான் ரஹ்மான், ஹலக்து ரஹிம வ ஷகக்துலஹா இஸ்மமின் இஸ்மி, அந்த ரஹிமை, ரஹிம்டா உறவு முறைகளை நான் படைத்திருக்கிறேன், அதற்கு என்னுடைய பெயரிலிருந்து ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். அப்படின்னா ரஹ்மான்லிருந்து ரஹீம் என்ற பெயர் நான் அதுக்கு வைத்திருக்கின்றேன். அந்த மூல சொல்லிலிருந்து அதுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். ஃபமன் வசலஹா வசல்து வமன் கதாஹா கதாத்து, யார் அந்த உறவு முறைகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் நானும் சேர்த்து கொள்வேன், யார் அதை துண்டிக்கின்றார்களோ அவர்கள் நானும் துண்டித்து விடுகிறேன். எனவே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இதுவே தெளிவாக இருக்கிறது, ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹ்மான் என்ற சொல், அது ரஹீம் அல்லது ரஹ்மா என்ற மூல சொல்லிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி ரஹ்மான் ரஹீம் ரெண்டும் கிருபையுள்ளவன், இரக்கமுள்ளவன், அருளாளன் என்றிருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. ரஹ்மான் என்று சொல்வது அனைத்து படைப்பினங்களும் மீது இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹீம் என்றால் மூமின்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா ரஹ்மான் என்ற வார்த்தையை சொல்லி அர்ஷு மீது இருந்து அனைவரும் மீது, அனைத்து படைப்பினங்கள் மீது அருள் பாலிக்கிறான் என்று ரஹ்மான் என்ற தன்னுடைய பெயரை அங்கே பாவித்திருக்கிறான். அர் ரஹீம் அல் அர்ஷிஸ்தவான்னு அல்லாஹ் சொல்லல. அப்போ ரஹ்மான் அர்ஷின் மீது இருந்து அனைத்து படைப்பினங்கள் மீது அருள் பாலிக்கிறான், அனைத்து மக்களுடைய தேவைகளையும் கவனித்து கொண்டிருக்கிறான் என்று ரஹ்மான் என்ற வார்த்தையில் பாவித்திருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனில் இன்னும் இடங்களில் வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹு தஆலா முஃமின்களோட இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறான். வகான பில் முஃமினீன ரஹ்மானா என்றெல்லாம் சொல்லலை. அப்போ என்ன காரணம்னு சொன்னால், ரஹீம் என்ற இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்தாலும் அது மூமின்களுக்கு செய்யக்கூடிய விசேஷ அருள் கிருபை என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ரஹ்மான் என்று சொல்லியிருக்கிறதே எல்லா படைப்பினங்களுக்கும் அருள் பாலிக்கின்றான். இதே மாதிரி ரஹ்மான் உலகத்திலேயும் மறுமையிலேயும் அருள் பாலிக்கக்கூடியவன், ரஹீம் என்று சொன்னால் மூமின்களுக்கு உலகத்தையும் இறக்கம் காட்டுகிறான். இதே மாதிரி ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறதே என்ற பெயர், ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய பெயர், இது வேறு யாருக்கும் பாவிக்கப்பட மாட்டாது, அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு பெயர். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் குலிதுல்லாஹ் ஹவீது ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்னு கூப்பிடுங்க அல்ல ரஹ்மான்னு கூப்பிடுங்க, எதை சொன்னாலும் அந்த அல்லாஹுக்கு அந்த ரஹ்மானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ற இடத்துல ரஹ்மான் என்ற பெயரும் இருக்கின்றது. இதே மாதிரி அஜஅல்னா மின் தூனி ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதூன், என்ன அவர்கள் ரஹ்மானை விட்டு போட்டு வேறு கடவுளை வணங்குறது தகுதியாக எடுத்துக்கொண்டார்களா, அல்ல நாங்கள் ஆக்கியிருக்கின்றோமா, அல்லாஹை விட்டுட்டு ரஹ்மானை விட்டுட்டு வேறு கடவுள்களை
வணங்குவதற்கு தகுதியாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோமோ நல்லா கேட்கின்றான். அதனால் ரஹ்மான் என்ற பெயர் எப்படி அல்லாஹ் என்ற பெயர் அல்லாஹுக்கு சொந்தமானதோ, இதே மாதிரி தான் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்போ ரஹ்மான் என்ற பெயரை யாருக்கும் வைக்க முடியாது. முசைலமத்துல் கதாப் அவன் தன்னை ரஹ்மானுல் யமாமா என்று பெயர் வச்சுக்கொண்டான். அவன் யமாமாவுடைய ரஹ்மான் என்று அவன் தனக்கு பெயர் வச்சுக்கொண்டான். அதனால தான் அவனுடைய பெயர் அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் பொய்யன் முசைலமத்துல் கதாப் என்றே சொல்லப்படுது. கதாப்னா மிகப்பெரிய பொய்யன். கியாமத்து நாள் வரைக்கும் அவனுடைய பெயரோடு இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டு வரும். வெறும் முசைலமான்னு சொல்ல மாட்டாங்க, சொல்கிற இடங்கள் எல்லாம் முசைலமத்துல் கதாப். ஏண்டா இவ்வளோ பெரிய அவதூறை ஒரு பொய்யை தன் மீது அவன் இணைத்து கொண்டான். ரஹ்மான் அல்லாஹுக்கு சொந்தமான பேச்சு வார்த்தை, அதை யாரும் தன்னோடு இணைக்கக்கூட முடியாது என்பதனால முசைலமா தன்னோடு இணைச்சத்தினால அவனுடைய பெயரோட கதாப் என்ற வார்த்தையை சேர்ந்து வருகிறது. இதே மாதிரி ரஹ்மான் இன்றைக்கு நிறைய பேர் அப்துல் ரஹ்மான், ஃபசுல் ரஹ்மான், ஹலீலுர் ரஹ்மான் என்ற பெயர் வச்சவங்களை ரஹ்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அது கூடாது. உலமாக்களுடைய கருத்து அது ஹராம். அது ஏன்னா ரஹ்மான்டா அது அல்லாவுடைய பேர். அது அதை யாருக்கு நாங்கள் சொல்ல முடியாது. அல்லாவுடைய பெயர்கள் சிலது இருக்குது, அது அல்லாவுடைய திருநாமங்கள் 99 இருக்குது. அந்த திருநாமங்களில் சில பெயர்கள் அல்லாஹுக்கு மட்டுமே பாவிக்க முடியுமானது, வேறு யாருக்கும் பாவிக்கக்கூடாது. இப்போ ஹை இருக்குது, கையூம் இருக்குது. கையூம் கூட மற்றவங்களுக்கு பாவிக்கணும், ஹை உயிர் உள்ளவன் மற்றவங்களுக்கு பாவிக்கணும். ஆனால் முஹி, முமீத், ரஹ்மான், ஹாலிக், ராசிக், ரஸாக், இதை மாதிரி வார்த்தைகள் அல்லாஹுக்கு மட்டும்தான். அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன். ஹாலிக்னா படைப்பன், அப்துல் ஹாலிக், ஹாலிக்னு சொல்லல ஒருத்தருக்கு அப்துல் ஹாலிக் தான் அவர். அப்துல் ரஸாக் அல் அப்துல் ராசிக், அவரை ராசிக் ஹாஜியார்ன்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் தவறு. அல்லாஹுக்கு சொந்தமான பெயர் அல்லாஹ், ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அது அல்லாமல் மற்ற பெயர்கள் இருக்குது, ரஹீம் இருக்குது, ரவுஃப் இருக்குது, கரீம் இருக்குது. இதெல்லாம் மற்றவங்களுக்கும் நல்லா பாவித்திருக்கிறான். சமீ, பசீர், இதெல்லாம் மற்றவங்களுக்கும் சொல்லலும். அதனால் அப்துல் சமீன்னு பேர் வைத்தா சமீன்னு கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. அப்துல் பசீரை பசீர்னு கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. அப்துல் ரவுஃப் ரவுஃப்னு கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அப்துல் ரசாக், அப்துல் ரஹ்மான், அப்துல் ஹாலிக் இது போன்ற வார்த்தைகளில் அப்த எடுத்துட்டு மற்ற ரஹ்மான்டோ ஹாலிக்னோ ராஜிக்னோ கூப்பிட்றது கூடாது. ஹைர். அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா முதலாவது ஆயத்து. இதில் அல்லாஹு தஆலா சொன்ன அல்ஹம்துன்னு சொன்ன அனைத்து புகழ்களும் லில்லாஹி அல்லாஹுக்கே சொந்தமானது. அவன் யார்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருக்கு சொந்தக்காரன், படைத்து பரிபாலிப்பன். ரப்புண்டா சொந்தக்காரன் என்ற அர்த்தமும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அனைத்து புகழும் அனைத்து நன்றிகளும் அல்லாஹுக்கே சொந்தமானது, வேறு யாருக்கும் இல்லை. அவன் அடியார்களை படைத்து பரிபாலித்து அவர்களுக்கு தேவைக்கூடிய அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறான். அதனால் அவனுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் புகழ்கிறோம். அவங்கள படைத்து அவர்களுக்கு தேவையான ரிசுக்குகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா தேவையும் நல்லா செஞ்சு கொடுக்குறான் என்பதனால அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹை புகழ்கிறோம். இங்கே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது அல்லாஹு தாலாவே சொல்லுகிறான், அல்லாவே தன் மீது புகழ்ந்து கொள்கிறான். ஆனால் இதே நேரத்தில் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்குறான். அடியார்களுக்கு அல்லாஹு தாலா இதனுடைய இந்த விதத்தில் நாங்கள் சொல்லி காட்டுகிறான், நீங்களும் அல்லாஹோ புகழுங்கள், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று நீங்கள் சொல்லுங்க என்று மறைமுகமாக இதெல்லாம் உணர்த்துகிறான். அடுத்தது சில வார்த்தைகள் இருக்குது நன்றி செலுத்துறதுக்கு. ஒன்று ஹம்து, அடுத்து ஷுக்குர், அடுத்து மதஹ். இதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஹம்துன்னு சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நலவுகள், சிறப்பம்சங்கள், அதன் மீது ஒருத்தர புகழேலும். ஹமித்து ஹொலா இல்மிகி, ஒரு மனிதர் அவர் பெரிய அறிவாளி என்பதனால் அவனை நான் புகழ்கிறேன். ஹமித்து ஹொலா ஜமாலிஹி அலா ஹுஸ்னிஹி, அவருடைய அழகு மீது அவரை நான் புகழ்கிறேன் என்று சொல்லேன். ஆனால் அதே நேரத்தில் ஷுக்குர் இருக்குது. ஷுக்குர்னு சொன்னது அவர் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கொடுக்குறதோ, அதனால் அவர்கிட்ட அந்த தன்மை இருக்கிறதான மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தால் தான் எனக்கு ஷுக்குர்னு சொல்லுது. ஷக்கர்த்து ஹலா ஹுஸ்னிஹி, அவருடைய அழகினால் அவரை நான் ஷுக்குர் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அழகு அவரோடு தான் இருக்குது, அதனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே மாதிரி மதஹ்னு சொல்கிறதும், மதஹ்னு சொல்கிறது உயிருள்ளவது உயிரில்லாதது, இதே மாதிரி திரவமானது திண்மமானது எல்லா இடத்துக்கும் உள்ள அதை புகழ்றதுக்கும் சொல்லிடும். ஆனால் ஹம்த் என்ற வார்த்தை இருக்கிறது, இது கொஞ்சம் விசேஷமானது என்பதனால அல்லாஹு தாலா அஷ்ஷுக்குர் லில்லான்னு ஆரம்பிக்காமல்
அல்மதஹு லில்லான்னு சொல்லாமல் அல்ஹம்து லில்லான்னு அல்லாஹு தலா பாவித்திருக்கிறான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு அம்சங்கள் மீது அல்லாவை நாங்கள் புகழ்கிறோம். அதே நேரத்தில் அடியார்கள் மீது செய்யக்கூடிய உபகாரங்கள், முழு உலகத்துக்கும் செய்யக்கூடிய உபகாரங்கள் அனைத்து நலவுகளுக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டாகுது என்பதனால் ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவை புகழ்கிறோம் என்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதனால தான் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, திருமிதி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்லலு திக்ர லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ரஹ சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வாஃபலு துவாய் அல்ஹம்துலில்லா, துவாக்கல்லாக சிறந்தது அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்க. அல்லாஹை புகழ்றது ஏண்டா ஒரு கண்ணியமான ஒருத்தரை புகழ்றோம் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து தன்னுடைய தேவைகளை அடையிறதுக்கு நோக்கம் ஒன்று இருக்கும். உள்ரங்கத்தில் அவரிடத்தில் தன்னுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கொள்ள விரும்புகிறோம். அதனால் கண்ணியமான புகழ்றதே, அவர்கிட்ட கேட்டோ இல்லையோ அந்த புகழ்ச்சியை அவர் விரும்புவார், இருந்தால் அவர்களுக்கு அதுக்கு திருப்பி பகரமே தான் தருவாங்க. அப்போ அல்லாஹ் அனைத்து சங்கையாளர்களுக்கெல்லாம் சங்கையானன், கிருபையாளர்களும் கிருபையாளன், அவனை புகழப்படுவதெல்லாம் விரும்புகிறான். அதனால தான் ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தை கொடுக்குறான். மா அன்னம் அல்லாஹு அலாபுதின் நியமத்தன் ஃபகால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா கான் அல்லதி ஆதா அஃதல மிமா அஹத. சொன்னால் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தை ஒன்று கொடுத்தான் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக இவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழ்ந்தார் என்றால் இவர் கொடுத்தது இருக்கிறதே அது அவர் எடுத்ததை விட சிறந்ததாக மாறுது. அப்படின்றா இவர் கிடைச்ச நியமத்தை விட இவர் புகழ்ந்த அந்த அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்தது. என்ன காரணம்னு சொன்னால் புகழ் அல்லாஹை புகழ்றது மிகப்பெரிய ஒரு நியமத். எங்களுக்கு கிடைச்ச காசி பணம், வசதி வாய்ப்பு, ஆரோக்கியம், பிள்ளைகள், மற்ற நியமத்துகள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய புகழுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னை கிடைச்ச நியமத்தின் மீது அல்லாஹ்வை புகழ்ந்தார் என்றால் அவர் எடுத்ததை விட கொடுத்தது சிறந்ததாக மாறுது. இதே மாதிரி இவனுமா ரதி அல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு அடியான், அன் அபுதன் மின் இபாதில்லா கால யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீம சுல்தானிக். ஒருத்தர் துவா செஞ்சார், அல்லாஹ் புகழ்ந்தார், புகழும் பொழுது சொன்னார், யா ரப்பி லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், கமா எம் பஹீலி ஜலாலி வஜ்ஹிக், உன்னுடைய முகத்துடைய மகத்துவத்தின் மீது கண்ணியத்துக்கு தோதுவான விதத்திலும், வ அஸீம சுல்தானிக், உன்னுடைய மகத்துவமிக்க ஆட்சிக்கு தோதுவாகவும், உன்னுடைய ஆட்சிக்கு தோதுவாகவும் உன்னை நான் புகழ்கிறேன் என்று சொன்னார். இந்த துவா இந்த வார்த்தை இருக்கிறதே, ஃபஅலத் பின் மலக்கெயின் ஃபலம் எதிரியா கைஃபயக் துபானிஹா, ரெண்டு மலக்குகள், நன்மையை எழுதக்கூடியவங்க தீமை எழுதக்கூடிய இருக்கிறாங்க, அல்ல இன்னும் ரெண்டு விசேஷமான மலக்குகளுக்கு இதன் நன்மை எப்படி எழுதுற என்று சிரமமாகிட்டது, இதை எப்படி எழுதுறதுக்கு என்ன நன்மை எழுதுற என்று சொல்லி அவங்களுக்கு கஷ்டமாயிட்டது. ஃபஸ்ஸா இதா இல் அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல போனாங்க, அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஒரு அடியான் ஒரு சொல்லன்ற சொன்னார், நாங்கள் அதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. அல்லாஹால் அனைத்தையும் அறிந்தவன், இருந்தாலும் கேட்டான், என்னுடைய அடியான் மாதா கால் ஆபுதி, என்னுடைய அடியான் என்ன சொன்னார்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் அவர் சொன்னார், லக்கல் ஹம்த், யா ரப்பி லக்கல் ஹம்த், யா ரப்பி கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீம சுல்தானிக். அல்லாஹு தஆலா சொன்னான், அப்படியா, நீங்கள் அவர் சொன்ன மாதிரியே எழுதிடுங்க, அவர் என்னை சந்திக்கும் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ஃபஜிஹி பிஹா, அதுக்கு கூலியை நானே கொடுக்கின்றேன். இதுவும் இப்னு மாஜாவுடைய ரிவாயத். அப்போ அல்லாஹு புகழ்றது இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு நியமத், அது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியம், மிகப்பெரிய துவாவும் கூட அல்லாஹ் விரும்புகிறான். என்று அல்லாஹு தஆலா மக்களை மாதிரி ஏனையவங்களை மாதிரி அல்ல, சிலவங்க புகழுக்கு தகுதியற்றவங்க புகழப்படுவதை விரும்புவாங்க, ஆனால் அப்படி அல்ல, அல்லாஹு தஆலா அனைத்து புகழுக்கும் கண்ணியத்துக்கும் தகுதியானவன், அதுக்கு சொந்தக்காரன். அப்போ அவனை புகழ்றது அது உண்மையிலே சரியானது, அந்த இடத்துல வைக்க வேண்டிய விஷயம்தான், அது அதுக்குள்ள ஹக் அது, அதெல்லாம் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எல்லா விதமான புகழ்களும், அனைத்து புகழ், சிறுசி பெருசி, வெளிரங்கமான பகிரங்கமான, மறைமுகமான அனைத்து புகழ்களும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். அதனால தான் ஹதீஸில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய துவாக்களை வந்திருக்கிறது, அல்லாஹும் லக்கல் ஹம்து குல்லுஹு, யா அல்லாஹ் அனைத்து புகழும் உனக்குத்தான், வலக்கல் முழுக்கு குல்லுஹு, அனைத்து ஆட்சி அதிகாரம் உனக்குத்தான், வபியதிக்கல் ஹைரு குல்லுஹு, உன்னுடைய கையில் தான் அனைத்து நலவுகளும் இருக்கின்றது, வை லைக்க யர்ஜுலாம் குல்லுஹு, அனைத்து காரியங்களும் ஒன்னின் பக்கம்தான் மீண்டு வரும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை செஞ்சுருக்கிறாங்க. ஹைர், அடுத்து ரப்புல் ஆலமீன், ரப் என்று சொன்னால் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சொந்தக்காரனுக்கு சொல்கிறது. இதே மாதிரி தலைவருக்கும் பாவிக்கப்படும்,
இதே மாதிரி ஒரு பொருளுக்கு சொந்தக்காரனுக்கும் சொல்லப்படும். அதனால் ரப்புன்னு சொல்லது இது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை அல்ல, ரப்புல் ஆலமீன்னு சொன்ன அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அரபியில் ரப்புன்னு சொல்லி உரித்தானவருக்கு சொந்த ஓனருக்கும் பாவிக்கப்படும். ரப்புத்தார்ன்றா வீட்டுடைய ஓனர், வீட்டு சொந்தக்காரர். ரப்புல் மால்ண்டால் பணத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பாவிக்கப்படும். ஆனால் ரப்பு என்று மட்டும் பாவிக்க, ரப் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான். வேற ரப்புத்தா ரப்புல் மால் அப்படின்னு என்னுடைய இணைச்சுன்னு சொல்லேன். எப்படி அபுரஹா காபா உடைக்க வந்த நேரத்தில் அவர் சொன்னார்ல, யார், அப்துல் முத்தலிப், அவருடைய ஒட்டகங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அதை மீட்டு வார்த்தைக்கு போனார். அப்போ அபுரஹா சந்திக்க போனால் அபுரஹா நினச்சார், காபத்துல்லாவை நாங்கள் உடைக்க வந்திருக்கிறோம், அதை பாதுகாக்கத்தான் குரேஷர்களுடைய தலைவர் மக்காவுடைய தலைவர் வந்திருக்கிறான்னு அவரை வரவேற்று கண்ணியப்படுத்தி உட்கார வச்சாங்க. அவர் வந்து அவர் உட்கார்ந்து சொன்னார், என்ன விஷயம் சொல்லுங்கண்டு சொன்னார். உங்களோட படை என்னுடைய 50 ஒட்டகங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அதை மீட்டுட்டு போக வந்திருக்கிறேன் சொன்னார். ஒட்டகத்தை காப்பாற்ற நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் வந்து உங்களோட காபா உடைக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு காபா விட ஒட்டகம் பெருசா? அப்போ அவங்க சொன்னார், ஆனால் ரப்புல் நான் ஒட்டகத்துடைய சொந்தக்காரன், அதனுடைய ரப்பு உரித்தானவன், அதனுடைய சொந்தக்காரன். வலியல் காபத்து ரப்பு நாகர், காபாக்கு ரப்பு இருக்கிறான், சயஹ் மீ அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான். அதனால் நான் என்னுடைய ஒட்டகத்தை நான் பாதுகாக்க வந்திருக்கிறேன், காபாவுடைய ரப்பு இருக்கிறான், அவன் காபாவை பாதுகாத்துக் கொள்வான். ஆ சரின்னு சொல்லி ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினான். அப்போ அங்கேயும் ரப்புல் இபுல், ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் நான் என்று ரப் என்ற வார்த்தையை யார் அப்துல் முத்தலிபும் பாவிச்சார். ஆனால் அரபியில் இது புழக்கத்தில் இருக்குது. ஆனால் ரப்புல் ஆலமீன், ரப்புல் இபாத் இதெல்லாம் வரும்பொழுது அல்லாஹ் மட்டும்தான். அடியார்களுடைய ரப்பு, ஆலமீன்களுடைய ரப்பு என்று சொல்லும்பொழுது அல்லாஹ் மட்டும்தான். ஆலமீன் என்றால் ஆலமுக்கு ஜம்மு, ஆலமுடைய பன்மை அது. ஆலம் என்று சொன்னால் மா சிவல்லா குல்லு குல்லு மௌஜூதின் சிவல்லா, அல்லாஹை தவிர அனைத்து படைப்பினங்கள் அனைத்து விஷயங்களும் ஆலம்தான். அது மலக்குகளாக இருக்கலும், ஜின்களாக இருக்கலும், மனித வர்க்கமாக இருக்கலும், மிருகினங்களாக இருக்கலும், உலகத்தில் எந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் மாசிவல்லா, எல்லாம் ஆலமீன், அது அனைத்துக்கும் சொந்தக்காரன், அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹுதான். ஆனால் சில நஹ்வீன்கள், அரபி பாஷையுடைய இதே மாதிரி இலக்கணத்துடைய அறிஞர்கள் அபு உபைத் ஃபர்ரா போன்றவங்க சொல்கிறாங்க, ஆலம் என்று சொல்கிறது அந்த புத்தி உள்ளவங்களுக்குடைய உள்ளவங்களுக்கு மட்டும் பாவிக்கப்படும். அப்படின்னா மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், மலக்குகள், ஷைத்தான்கள், இதுகளுக்கு தான் ஆலம். ஆலமுல் இன்ஸ் தான் மனித உலகம், ஆலமுல் ஜின் ஜின்களுடைய உலகம், ஆலமுல் மலாயிக்கா மலக்குகளுடைய உலகம், ஆலமுல் ஷயாத்தீன் ஷைத்தான்களுடைய உலகம் அப்படின்னு பாவிக்கப்படும். ஆலமுல் பஹாயிம் மிருகங்களுடைய உலகம்னு சொல்வது குறைவு, அது அவங்களுடைய கருத்து அது. ஆனால் பொதுவாக ஆலம்னு சொன்ன எல்லாத்துக்கும் பாவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ரப்புல் ஆலமீன் எல்லாம் பாவிச்சது அனைத்து படைப்பினங்களையும் ஒன்று சேர்த்து இணைச்சி தான் நல்லா சொல்கிறான். அதனால தான் ஜுஜாஜ் இவங்க சிபவேகியுடைய ஹலீல் இது மாதிரி அவங்களுடைய உஸ்தாத் ஜுஜாஜ் இவர் நஹுவின் நஹுல அரபு இலக்கணத்தில் பெரியவர், அவர் சொல்கிறார் ஆலம்னு சொன்னால் உலகத்திலையும் மறுமையிலையும், உலகம் மட்டுமல்ல மறுமையில் அதெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான், சொர்க்கம் நரகம் அது எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள் எல்லாம் ஆலம்தான், அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்துகிறான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல் அலைஹி மிகப்பெரிய முஃபஸ்ரீன்களை சேர்ந்தவங்க, அவங்க சொல்லாங்க ஜுஜாஜுடைய கருத்து சிறந்தது. ஃபிரௌன் கேட்டான் மூசா அலை இஸ்லாம் தாவத் கொடுத்த நேரத்தில், நான் அல்லாஹுடைய ரசூலாக வந்திருக்கிறேன், ரப்புல் ஆலமீனுடைய ரசூலாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரம் கேட்டான். காலா ஃபிரௌன் ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்டா என்னான்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, காலா ரப்பு சமவாத்தி வல் அர்தி ஒமா பை நஹுமா இன் குந்து மூக்கினீன், சொன்னாங்க வானங்களுடைய பூமியுடைய இடைப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரன், அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ், இன் குந்து மூக்கினீன், இதை நீங்கள் நம்பிங்க நீங்கள்டா விளங்கிக் கொள்வீங்கன்னு சொன்னாங்க. ஹைர் ஆலம் என்று சொல்வது அலாமத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அரபில் அலாமத்தில் அடையாளம். அப்படின்டா ஏன் அல்லாஹு தாலா முழு அகிலத்துக்கும் ஆலம் என்றெல்லாம் சொல்கிறான்டா, இது அனைத்தும் தன்னை படைத்தவன் தன்னை உருவாக்கின ஒருவன் இருக்கிறான் என்பது மீது அடையாளமாக இருக்குது. அலா ஃபி குல்லி ஷயின் ஆயா, ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு பொருள்களையும் ஒவ்வொரு மஹ்லூக்குகளையும் ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்குது, ததுல் அலா அன் அல்லாஹ் வாஹித், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன படைத்தவன் என்னை மீது அறிவிச்சு கொண்டிருக்குது என்பதனால அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான். அதுக்கு அடையாளமாக இந்த முழு படைப்பினங்களும் இருக்கிறதுனால
ஆலம் ஆலம் என்று சொல்லி அகிலத்துக்கு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி அடுத்த ஆயத்து சுருக்கமானது அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அதை பற்றி சொல்லப்பட்டுச்சு. ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்படியோன். இமாம் குர்துபி ரஹ்மத்துல் அலஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுவை ரப்புல் ஆலமீன் என்று புகழ்ந்ததுக்கு பின்னாடி அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அடுத்த புகழுடைய ரெண்டு சிறப்பு பெயர்களை கொண்டு வந்திருக்கிறான். அது எதுக்குன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீன் என்றால் உலகத்தை படைத்து பரிபாலித்த ஆட்சி செய்யக்கூடியவன் என்ற உடனே ஒரு எச்சரிக்கை மாதிரி அல்லாஹுடைய மகத்துவத்தை வலியுறுத்துகிற மாதிரி இருக்குது. மக்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சமூற்ற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்த அல்லாஹு தாலா தன்னுடைய மிருதுவான தன்மையையும் இரக்க சுபாவத்தையும் திரும்பலாக கொண்டு வருகிறான். அவன் இவ்வளோ பெரிய முழு அகிலத்தையும் படைத்து ஆளக்கூடியவனாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மற்ற நாட்டு ஒரு நாட்டுக்கு அரசன் ஆகிட்டா தன்னை கீழே இருக்கக்கூடிய மக்களை அடக்கியால்தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கிடைச்சிட்டா தன்னை கீழே இருக்கிறவங்களை சாதாரணமாகத்தான் பார்ப்பாங்க. அல்லாஹ் அப்படி அல்ல. இவ்வளோ பெரிய அகிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹத்தில் அடுத்து சொல்கின்றான். எப்படின்னு பல இடங்கள் அல்லாஹத்தில் சொல்லியிருக்கிறான், நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க நான் மன்னிக்கக்கூடியவன் இரக்கமுள்ளவன். அதே நேரத்தில் அல்லாஹத்தில் சொல்கிறான், வன் அசாபி ஹூல் அசாபுல் அலீம், நான் இரக்கமுள்ளவன் தான், ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய அசாப் அது பயங்கரமானது, நோவினை தரக்கூடியது. இதே மாதிரி இன்ன ரப்பக்கு சரி லிகாப், உங்களுடைய ரப்பு வேகமாக குற்றம் பிடிக்கக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன். வைன்னகுல் அகஃபூர் ரஹீம், இதே மாதிரி தான் நான் மன்னிக்கக்கூடியனும் கூட இரக்கம் காட்டக்கூடியனும் கூட. அப்போ ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி அல்லாஹத்தில் ஒரு எச்சரிக்கை உண்டாக்கிட்டு ரஹ்மான் ரஹீமின் மூலமாக ஒரு ஆர்வம் மூட்டி அந்த அல்லாஹ் பக்கம் நெருங்குறதுக்கு அல்லாஹத்தாலா சொல்கிறான். அதனால தான் ஹதீஸில் வந்திருக்கிறது, மூமின்களுக்கு லவ் யஅலமுல் முஃமின் மா இன் அல்லாஹின் லொகோபா, அல்லாஹிடத்தில் என்ன தண்டனை இருக்குது என்று சொல்லி மூமின்களுக்கு விளங்கினால், அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்குள்ள தண்டனைகளை அவங்களை விளங்கினால், மா தமிய ஃபி ஜன்னத் யாஹதுன், யாருமே அவனுடைய சொர்க்கத்தில் ஆசை வைக்க மாட்டாங்க. என்னுடைய தவறுனால எல்லாம் குற்றம் பிடிச்சா எனக்கு சொர்க்கம் கிடைக்காதோன்னு பயப்படுவாங்க. வலவ் யாலமல் காஃபிர் மா இந்த அல்லாஹின் ரஹ்மா மா கனித்தமி ரஹ்மதி அஹத், இதே மாதிரி காஃபிர்களுக்கு அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய இரக்கத்தன்மையை அவனுடைய ரஹ்மத்தை அறிந்தார்கள் என்றால் யாருமே அவனுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக மாட்டாங்க. என்னுடைய குஃபரையும் கூட எல்லாம் மன்னிச்சிடுவான் என்று சொல்லி அல்லாஹ் இது மேலே நான் வைப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத். எனவே அல்லாஹு தலங்களுக்கும் இந்த ஆயத்துக்களை விளங்கி இது அதிகமாக ஓதக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் அதிகமாக புகழக்கூடிய மக்களாகவும் குர்ஆன விளங்கி அமர்சிக்கூடிய கூட்டத்தினங்கள் அனைவரும் ஆக்கியருவானாக.